ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. அதுதான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், ஜென்ரலாக ஷார்ட் ஃபார்மாக சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய வீடியோஸில் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சிபி அப்படின்ட்டு நிறைய இடத்துல. அண்டு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கோடிங் கான்டெஸ்ட் இல்லாட்டி நிறையா ஹை லெவல் இன்டர்வியூஸ் போகிற இடத்துலலாம் நீங்கள் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் தெரியணும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் தெரியணும், சிபி தெரியணும், இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கேஸ் கேள்வியே பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு கோடிங் ரிலேட்டடாக இல்லாட்டி ஒரு ஐடி ஃபீல்டு ரிலேட்டடாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக காம்படிட்டிவ் ப்ரோக்ராமுக்குள்ளே நீங்கள் போகாட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இது நீங்கள் என்னன்னாச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்டு நிறைய பீப்புளுக்கு இது என்னன்னே சரியாக தெரில, இது எதுக்காக இருக்குது, இது ஏன் இருக்குன்னே தெரில. நிறைய பேர் நம்மக்கிட்ட வேற கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில், அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதோட யூஸ் என்ன, பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் எப்படி போகிறது, அதில் எப்படி நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கோடிங் லாங்குவேஜஸில் கொண்டு வந்தது தான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். ஸோ இது ஜென்ரலாகவே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கோடிங்கில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியான ஸ்போர்ட் கிடையாது, கொஞ்சம் ஹார்டான ஸ்போர்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் உங்களுக்கு எதை வச்சு சொல்கிறது, நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு வேல்யூவே கொடுக்குறீங்க, பட் மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. நான் ஜென்ரலாக பேசுகிறேன். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில், அதாவது அந்த மாதிரி கோடிங்கில் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்போர்ட் எதுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உங்களோட என்ன சொல்கிறது, பிரெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இந்த ஸ்போர்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, 100% உங்கள் பிரெயினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஸ்போர்ட் ஒவ்வொரு இதை டிபெண்ட் பண்ணி, இப்போ நீங்கள் வந்து ரன்னிங் போனோம் அப்படின்னா அதுக்கு உங்கள் கால் தான் ஸ்ட்ரென்த்து, பேட்மிண்டன் அந்த மாதிரி ஏதாச்சும் விளாட்ணும்னா உங்களுக்கு கை தான் ஸ்ட்ரென்த்து, ஃபுட்பால் விளாட்ணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் கால் தான் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி இது ஒரு ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு பிரெயின், ஏன்னா நம்ம யோசிச்சு ப்ரோக்ராமிங் கோடிங் எழுத போகிறோம். ஸோ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா ஒரு ஸ்போர்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன தேவை, பிரெயின் தேவை, அதாவது பிரெயின் தேவை, எல்லாத்தையும் தான் பிரெயின் இருக்குது, அப்புறம் என்ன பிரெயின் தேவைன்னு கேட்கலாம். எல்லாத்தையும் இருந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். எல்லாத்தையும் தான் கால் இருக்குது, பட் எல்லோரும் உசைன் போல்ட் மாதிரி ஓட முடியுமா, முடியாது, சேம் தான். நம்மக்கிட்ட இருக்க பிரெயினை யார் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சிபியில் வந்து என்ன சொல்கிறது, டாப் லெவலில் வர முடியும்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சனை டிசைட் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிபி கொண்டு வராங்க. அதே மாதிரி நார்மலாக இருக்க பீப்புளுக்கும் நிறையா பிரெயின் ஆக்டிவிட்டி தரணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே மைண்டில் வச்சு இதை கொண்டு வராங்க. ஸோ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஜென்ரலாக என்னன்னா டைம் பேஸ் பார்ப்பாங்க, அதே மாதிரி உங்கள் சொல்யூஷன் எவ்வளோ ஈஸியாக எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுவீங்க, பட் இதில் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, ஃபுட்பால்லாம் என்ன பண்ணணும், உங்கள் ஆப்போசிட் டீமோட நீங்கள் அதிகமாக ஒரு கோல் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின்னு. அதே மாதிரி இப்போது ரன்னிங் எடுத்துக்கோங்க, ரன்னிங் எடுத்துட்டா என்ன, உங்களுக்கு ட்ராக் இருக்கும், அந்த ட்ராக்கில் யார் வேகமாக ஓடுறாங்களோ அவங்களுக்கு வின்னிங். ஸோ ஃபுட்பால்னால் இப்போ நீங்கள் கோல் அடிக்கணும், ஓடணும், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரன்னிங்னா நார்மலாக ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்றது தெரியும். பட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராப்ளம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டாங்க, ஆன் த ஸ்பாட்டில் தான் சொல்லுவாங்க. எல்லாமே ரியல் டைமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே எப்படி இருக்கும்னா ரியல் டைம் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். அதனால இந்த மக் பண்ணிட்டு போகிறவங்க, ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகிறவங்க, இல்லாட்டி ஒரு ஃபுல் புக்கே கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு போனாலுமே இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு ரியல் டைமாக ஆன் த ஸ்பாட்டில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நீங்கள் அங்கேயே ஆன்சர் பண்ணணும், கோட் எழுதணும், டீபக் பண்ணணும், எல்லாமே பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமர் அப்படி சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஜென்ரலாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், டெக்னிக்கலாக சொல்லலை, எல்லாருக்கும் புரியணுமே அப்படின்றதுக்காக. இப்போது கொஞ்சமாச்சு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன, அது எதுக்கு கொண்டு வந்தாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் ஸ்டில் டீட்டெயில்டாக நம்ம நிறையா பார்க்கலாம்.
இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஸ்கூல். இவங்க நடத்துகிற ஒரு மிகப்பெரிய கிராண்ட் கோடிங் கான்டெஸ்ட் பார்த்தனா ஒரு குயிக் இன்ட்ரோ இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வழியாக இந்த வெப்சைட் நீங்கள் போய்க்கலாம். ஆல்ரெடி ஐடி இருந்துச்சுனா லாகின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும் நியூட்டன் கிராண்ட் கான்டெஸ்ட் 2021. ஸோ இந்த கான்டெஸ்ட்டு தான் அவங்க நடத்துகிறாங்க, இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த பெரிய கோடிங் கான்டெஸ்ட்டில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் ப்ரைஸஸ் தராங்க கேஷாக. அண்டு மினிமமாக ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணால் கூட உங்களுக்கு அமேசான் எக்கோ, ஹோம் பாட், இந்த மாதிரி எக்கச்சக்க கிஃப்ட்ஸ் தராங்க. அதுக்கப்புறம் டாப் 500 பெர்ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபீஸஸில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரீ கோர்ஸ் கிளாஸஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க இது பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சாதாரண சின்ன ஈவெண்ட் கிடையாது, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்துகிறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா உங்கள் டேலண்ட்லாம் ஷோ கேஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கம் இது கிடக்கும். இதுக்கு நீங்கள் எந்த வித பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 28 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் தான், ஃபுல்லாக ரெட் கோட்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்து உங்கள் காலேஜ் இல்லை நீங்கள் என்ன படிச்சிங்க, எப்போ கிராஜுவேட் ஆனீங்க, இது எங்கே பார்த்தீங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல ரெஃபரன்ஸில் நம்ம சேனல் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த பேமெண்ட் கிடையாது, ஃப்ரீ தான். ஜஸ்ட் சைன் அப் பண்ணி உங்கள் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வீடியோட கண்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன சிம்பிள் ஐடியா மட்டும் பார்த்துருக்கீங்க. காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்போது உங்ககிட்ட பேசிக்காக என்னெல்லாம் நாலேஜ் இருக்கணும், இல்லாட்டி என்ன நாலேஜை வளர்த்துக்கிட்டா நீங்கள் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ளே போக முடியும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து என்னென்னா புதுசு புதுசாக நம்ம ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும், திங்க் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் நிறையா பேஷன்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டாங்க, எல்லாமே வேகமாக பண்ணணும், வேகமாக முடிச்சுட்டு போகணும், அறகுறையாக பண்ணிடுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. அண்டு இதில் வந்து புதுசு புதுசாக யோசிக்கணும், நிறையா டிஃப்ரெண்ட் காம்போ ட்ரை பண்ணணும். அதனால் கொஞ்சமாச்சு மேக்ஸ் நாலேஜ் வேணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அட்லீஸ்ட் மேக்ஸ் வந்து போய் படிக்கவாச்சும் செய்யணும். கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாமே எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, ஆல்ரெடி மேக்ஸும் தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அட்லீஸ்ட் தெரியலனாலும் இனிமேல் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் படிக்க தயாராக இருக்கணும். ஏன்னா நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக பிடிக்காது, மேக்ஸ் பக்கமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் இன்னும் என்ன தேவை அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் ஏதாச்சும் தேவை. பேசிக் ப்ரோக்ராமிங் இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ண தெரியணும். அண்ட் இன்னும் நிறையா பேருக்கு இன்னும் நிறையா டவுட்ஸ் இருக்கும். சரி எனக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் ஓகே, நான் எந்த லாங்குவேஜ் படிக்கிறது, நிறைய லாங்குவேஜ் இருக்கே, நான் எந்த லாங்குவேஜ் படிக்கிறது. நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை, இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா நான் ஒரு 2 ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி இப்போ வந்து வேர்ல்ட்லேயே டாப் லெவல் கோடர்ஸ்லாம் இருக்காங்கள, மோஸ்ட்லி அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து 3 ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா C++ தான் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Java/Python இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் எதை செகண்டாக வேணால் வச்சுக்கலாம், எதை வேணால் தேர்டாக வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னா நீங்கள் இது படிக்கலாம், இல்லை இதில் இருக்கிறது ஆல்ரெடி ஒன்று நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வேறு எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணணும். என்ன சொல்கிறது, ஒரு காம்படேட்டிவ் ப்ரோக்ராம் ஆகிறதுக்கு வந்து எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்கான கைடு இருக்காது. இதுதான் நீ பண்ணணும், இப்படி பண்ணால் நீ காம்படேட்டிவ் ப்ரோக்ராம் ஆயிடுவே அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக தனியாக எங்கேயுமே கைடு இருக்காது. இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ஜென்ரலாக வேணால் சொல்லலாமே தவிர, பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி நீ பண்ணேன்னா இந்த மாதிரி நீ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமர் ஆயிடுவேன் அப்படின்னு 100% சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் உங்களோட ஓன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ட்ரை டு பி இண்டிபெண்ட். என்ன சொல்கிறது, டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க யாரையாச்சும், இவர் என்ன சொல்லித்தராரோ அதை மட்டும் தான் நான் படிப்பேன், எங்கேயாச்சும் ஒரு ஆர்டிக்கல் வந்தால் அதை மட்டும் நான் படிப்பேன், ஏதாச்சும் புக் இருந்தால் அதை மட்டும் தான் நான் படிப்பேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ளே வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியாது. யாருமே இல்லைனாலும் நீங்களா புதுசாக ஏதாச்சும் யோசிக்கணும், இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணணும். ஏன்னா
நீ உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றது உங்க இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதை தேடி போய் நீங்க லேர்ன் பண்ணணும். எந்த இதுல வீக்கா இருக்கீங்களோ அதை தேடி போய் லேர்ன் பண்ணணும். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் கிடையாது. வேர்ல்ட்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த சக்சஸ் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க. டாப் கம்பெனிஸோட சிஇஓஸ் இல்ல புதுசா யாரோட ஹெல்ப் இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மேல வர்றது, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குவாலிட்டி தேவை. சேம் தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லயும் தேவை. இண்டிபெண்டா இருக்கணும் மோஸ்ட்லி. உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் தெரியும், ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கு, அப்படி இல்லாட்டினா அது ஈஸியா நீங்க ஒரு ஒரு மாசத்துல கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இண்டிபெண்டா நான் சர்வே வாய்க்குவேன் அப்படின்ற இந்த மாதிரி பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்குள்ள வந்து சர்வே ஆவீங்க. இதுவே இல்லை அப்படின்னா இதை நீங்க அட்லீஸ்ட் கத்துக்கவாச்சு ட்ரை பண்ணணும். இதுவும் இல்லை அதை நான் ட்ரையும் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் செட் ஆகாது. நிறைய பேர் இது அவங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியாம உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி மற்றவங்க சால்வ் பண்ண ப்ரோக்ராமே உட்காந்து சால்வ் பண்ணுவாங்க, டெய்லி உட்காந்து அதே கான்செப்டை படிப்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுவாங்க, வருஷம் கணக்கில் ஆயிரும், பட் ஸ்டில் அவங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. இன்கேஸ் ஒரு நமக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை தேடி நம்ம மூவ் பண்ணி போகணும். அதை மூவ் பண்ணி போகாம அதுலேயே நம்ம உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால டெவலப் ஆக முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில் வந்து சக்சஸ் ஆக முடியும். அதனால உங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். அப்புறம் இன்னொரு ஆட் ஆன் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே அப்படின்னா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தேவை, பிகாஸ் நீங்க இது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கும், அதனால கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க படிக்க முடியாது, வேர்ல்ட்ல இருக்க நிறைய பீப்புளோட டெக்னிக்ஸ் அல்காரிதம்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க இது படிப்பீங்க. அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் டிஃப்ரெண்ட் புக்ஸ் அதெல்லாம் போய் படிப்பீங்க. ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா போதும். ஜஸ்ட் ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அது லைட்டா புரியணும், ஏதாச்சும் ஆர்டிக்கல் அதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா புரியணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும். ரொம்பலாம் உங்களுக்கு கிராமர் அப்படி இப்படி தெரியணும்லாம் தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் டைப்பிங் ஸ்கில் தேவை, அதை நீங்க வளர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு போட்டின்னு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட திடீர்னு ஒரு கோடிங் ப்ராப்ளம் தராங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும். பட் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும் உங்க லெவலுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அங்க மெயினா யார் அதை ஃபர்ஸ்ட் சொல்றா, யார் அதை ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிச்சு ரிசல்ட் தரா அப்படின்றது தான் மேட்ரு. அதனால நீங்க அதை கம்ப்யூட்டர்ல இல்லை லேப்டாப்ல பண்ணும்போது உங்களுக்கு வேகமா டைப் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்மியான டைத்துல முடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, எடுத்தோடனேன்னா நீங்களுக்கு சிபி வர முடியாது. சின்ன சின்ன கான்டெஸ்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் வீட்டு லெவலில், உங்கள் ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில், இல்லை சின்ன கம்யூனிட்டி லெவலில், இல்லாட்டி நடக்கிற சின்ன சின்ன கான்டெஸ்ட் எல்லாத்துலேயும் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஓகே, இப்போ நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் போகணும், நான் எங்கே போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கறது, எங்கே போய் லேர்ன் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம சேனல்லே நம்ம நிறையா டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். பேசிக் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் போய் படிக்கலாம். அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்டெஸ்ட் இந்த மாதிரி இருக்க நிறையா அதெல்லாம் போயிட்டு நிறையா வெப்சைட்ஸ் இருக்காங்க, அப்போலாம் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் சம் ஆஃப் த வெப்சைட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வெப்சைட்ஸ், டாப் கோடர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ரேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் கோட் செஃப் இருக்கு, அதுக்கப்புறம் லீட் கோட் இருக்கு. இதெல்லாம் நிறைய வெப்சைட்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரொம்ப பிகினர் லெவல்ல இருந்து இருக்கும், அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னா அவங்களே சொல்யூஷன் வச்சிருப்பாங்க, அந்த சொல்யூஷனை படிச்சு எப்படி அவங்க அந்த ஆன்சர் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பண்ண பண்ணா உங்களுக்கே அந்த நாலேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நான் இப்படிதான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்களே போய் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸே எடுத்துக்கலாம், இப்போ ரன்னிங் ரேஸே வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் உசைன் போல்ட் வந்து 10 செகண்ட் 9 செகண்ட்ல ஓடிடுறாரு அப்படின்ட்டு, பட் பர்சனலாக ஓடினவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சேம் தான், நம்ம சொல்றது பெருசு இல்லை, போய் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் நீங்கள் சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரெப்புடேஷன் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் நிறைய இடத்துல ஜாப் ஈஸியாக வாங்கலாம். அண்ட் இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியாயிரும்.
நான் எந்த மாதிரி கொஸ்டின் ரியல் டைம்ல கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா, சாதாரண இன்டர்வியூஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணீங்க அப்படின்னா சாதாரண இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. எப்போனாலும் எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிரும். பட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ வர்றது ரொம்ப கஷ்டம். மினிமம் ஒரு 6 to 1 வருஷமாச்சு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அண்ட் இவங்களே நிறைய கான்டெஸ்ட்லாம் நடத்துவாங்க. இது போக டாப் எம்என்சிஸ் நடத்துவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கூகுள் தெரியும், கூகுள் வந்து கோட் ஜாம் நடத்துவாங்க. அண்ட் ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக் வந்து ஹேக்கர் கப் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. அடுத்து மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி இருக்க எல்லா டாப் எம்என்சிஸும் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கிட்டே நிறைய ரவுண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. அதெல்லாம் போய் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, லட்சக்கணக்கில் கேஷ் ப்ரைஸஸ் கிடைக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நார்மல் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலு காலேஜ் கரிக்குலம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிபி வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இன்னும் ஜென்ரலாக சொன்னோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் வந்து ஒரு ஆளுக்கு தான் அந்த சிபி செட் ஆகும். ஏன்னா நார்மலாக பண்ணால் எல்லாமே கொஞ்சம் ஈஸி, பட் இதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பார்க்காம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா, மற்றவங்க ஒரு 10,000 சேலரி வாங்கினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்கலாம். பெனிஃபிட் இருக்கும், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. எல்லா விதமான கோடிங் கான்டெஸ்ட் வேர்ல்டு வைடாக நடக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகல. நிறைய பேருக்கு கோடிங்னாலே என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு இப்போ தான் பேசிக் கோடிங்கே தெரிஞ்சிட்டு இருக்கும், பேசிக்காக ஐடி ஃபீல் வரணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்கணும். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அதோட யூஸ் என்ன, அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அண்ட் உங்களுக்கு வேறு என்ன கான்செப்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய அப்கமிங் வீடியோஸை நான் ரெடி பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.